சிவாய நம. வாக்கர்த்தா விவசம்பருக்தோ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும், அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும், என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய காஸ்மோ வியூஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, சனி பகவான் வக்ர நிவர்த்தி, உலகமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சனி பெயர்ச்சிலாம் கூட இப்போ பெருசாக யாரும் எதிர்பார்க்கலைங்க. எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சனி பெயர்ச்சி வந்தால் அவங்களெல்லாம் சரியாயிடும். சனி பெயர்ச்சி எப்போ வருது? திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி வருது. அதனால் சனி பெயர்ச்சி வந்ததுனாக்கா எல்லாருக்குமே நல்லது நடந்துடும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவ்வளோ நாளாக இன்னும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என் அன்பு நேயர்களே. நிலையாக உட்காந்து அந்த ராசிகளை, உங்கள் ராசிகளை எல்லாம் ஒரு பார்க்கின்ற பொழுது பலவிதமான துன்பங்கள் அல்லது பலவிதமான கஷ்டங்கள் நிலையான ஸ்டாண்டர்டாக மாறவே மாட்டேங்க சார். 3 மாதமாக இப்படியே இருக்குது சார். சார், ஒரு 6 மாதமாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. ஸ்டாண்டர்டாக அந்த கஷ்டங்கள், அந்த துன்பங்கள் அல்லது மாற்றங்கள் எதுவுமே நடக்காமல் மூவே ஆக முடியல சார். என்னால் எனக்கு வேலை போச்சு, வேலை கிடைக்கும்னு பார்த்தா ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணுறேன், வேலை கிடைக்கல. அப்போ அந்த மாதிரி நிலையான கஷ்டத்தில் இருக்கக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இதோ அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி நவம்பர் 15ஆம் தேதி நவம்பர் 16லேருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரிலாக்ஸ் தான். நவம்பர் 16 முதல் உங்களுக்கு விடுதலை, புரியுதுங்களா? அப்போ ரொம்ப சந்தோஷமான முறையில் அடுத்து அடுத்து இனிமேல் முன்னேற்றங்கள் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் 12 ராசி நேயர்களுக்குமே கூட மிகப்பெரிய ஒரு நன்மை, அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய, இப்படி கூட நம்ம சொல்லாமே, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நன்மை நவம்பர் 16 முதல் நடக்க இருக்கின்றது. சரி, இப்போது உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம், வாருங்கள். ரிஷப ராசி அன்பர்களே, சனி பகவானுடைய வக்ரம், அதுவும் குறிப்பாக ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் 1/10 இருக்க வேண்டும்னு பராசரர் சொல்லியிருக்கிறார். மகரிஷிக்கெல்லாம் பெரிய மகரிஷி பராசரர் மகரிஷி. இந்த பராசர மகரிஷி தான் வியாசருடைய அப்பா. வியாசர் விஷ்ணுக்கு சமமானவர்னு மந்திரங்கள் சொல்லுது. அப்போது 1/10 இருக்க வேண்டும் அப்படின்னு ஜாதக நூல்கள், ஜோதிட நூல்கள் சொன்னாலும் ரிஷபராசிக்கு 1 பாவி தான், சனி பகவான். தொழில்காரகன் அவர் போய் அந்த தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துட்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு பலவிதமான சங்கடங்கள். எனக்கு தெரிஞ்ச ரிஷபராசியில் ஒரு நல்ல ஓஹோன்னு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க கூட, நல்லா ரொட்டேஷன் செய்யக்கூடியவங்க கூட, மாதம் நல்லா 10 கோடி 5 கோடி ரொட்டேஷன் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கூட, குரோர் கணக்கில் அந்த லோன் ப்ராப்ளம், 30 கோடி கடன் இருக்குது சாமி, 10 கோடி கடன் இருக்குது சாமி, 5 கோடி கடன் இருக்குது சாமி, நிறைய ரிஷபராசி என்பர்கள். அதே போல் அந்த வாங்கின கடனை அடைக்க முடியாமல் அவங்க படக்கூடிய கஷ்டம், அல்லது இப்போ எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசி என்பர்கள் ஒரு கம்பெனி அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 35% அது வந்து 40% 50% அது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது அவங்களுடைய செலவீனங்கள். அப்போது ஒரு 10 கோடின்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து ஒரு 15 கோடி எக்ஸஸ் ஆகும்போது அவர் என்ன, டோட்டலாக அவங்க வந்து அப்படியே திக்குமுக்காடி போயிடுறாங்க. எப்படி சமாளிக்கிறது? திக்குமுக்காடி போயிடுறாங்க, ஸ்டக் ஆகி போன சூழ்நிலை. அப்போ இதெல்லாம் எதிர்பார்க்காத வீண் விரயங்கள், எதிர்பார்க்காத வீண் கஷ்டங்கள். அப்போ ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே மனசில் ஒரு விதமான பயம் இருக்கும், இதுதான் உண்மை.
அப்போ தொழில் தடைகள் வருமான தடைகள் தான் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் அல்லது ஜாப் ரிலேட்டடாக ஜாபையும் நம்ம சேர்த்து போகல, நீங்கள் எனி பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், கனிம வளங்களாக இருக்கலாம், குவாரிகளாக இருக்கலாம், அல்லது க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ். அப்போ நீங்கள் எனி பிஸ்னஸ் எந்த கார்மெண்ட்ஸ் ஆகலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அப்போ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், தொழில் தடைகள் வருமான தடைகள் இதுதான் மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கிறது. எங்கள் வீட்டுக்கார் கஷ்டப்படுறாரு, சமயம் வீட்டுக்காருக்கு வேலையில்லை, பையனுக்கு வேலையில்லை, மருமகளுக்கு வேலையில்லை, பொண்ணுக்கு வேலையில்லை, அல்லது வீட்டுக்காருக்கு ஜாப் வந்து லாஸ் ஆகிடுது, அங்கே வந்து பெரிய பிரச்சனையாகிடுது, தேவையில்லாத வீண்பள்ளி அவமானங்கள் அங்கே ஏற்பட்டு அமுச்சு விட்டாங்க சாமி, அங்கே ஒரு யுத்தம் நடக்குது, எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் வெளிவர முடியுமா, இதெல்லாம் ரெகுலராக ரிஷபராசி என்பதும் அவங்க வரக்கூடிய கால். அப்போ அந்த அளவுக்கு நமக்கே அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, ரிஷபராசியாமா இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமாக நாமளே கேட்கக்கூடிய வகையில் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு சிரமத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, நிச்சயமாக இந்த வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும், கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே. உங்களுக்கெல்லாம் நல்ல எளிமையான பரிகாரம் என்ன செய்யலாம், நிச்சயமாக சனி பகவானுக்கு தான் நிவர்த்தி, ஒவ்வொரு பிரதோஷமும் நிச்சயமாக அது எந்த கிழமையில் வந்தாலும் சரிதான், பிரதோஷ வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தயிர் சாதம் செஞ்சு ஒரு 10 பேருக்கோ 100 பேருக்கோ அன்னதானம் பண்ணுங்கள், தயிர் சாதமும் கீரை வடையும் கொடுங்க, ஒரு கீரை வடை நீங்கள் மொத்தமாக ஒரு கடையில் சொல்லி ஒரு 100 வடை ஆர்டர் பண்ணிக்கோங்க. அது என்ன சாமி கீரை வடை, அதில் உள்ள காம்பினேஷன் தான், நல்லா இருக்கக்கூடிய கடலைப்பருப்பு, தோரப்பருப்பு, இதெல்லாமே அந்த கிரகத்துடைய காம்பினேஷன்ஸ் தான், கீரை இது மூணையும் கலந்து அந்த கீரை வடை ப்ளஸ் வந்து ஒரு தயிர் சாதம், இதை வந்து நீங்கள் பிரதோஷத்தன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஒரு 100 பேருக்கு வெளியில் வச்சு, கோவிலுக்கு வெளியில் வச்சு, கோவிலுக்கு உள்ளே போய் கொடுக்காதீங்க, கோவிலுக்கு வாசலில் வெளியில் வச்சு ஒரு துணையில் ஒரு தட்டில் பிளேட்டில் வச்சு கொடுங்க, பிரதோஷ வேலையில் கொடுங்க, நிச்சயமாக 6 மணிக்கு கொடுங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெயவராகி.